தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கோவாக்சின் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனத்தின் ஒப்புதலை பெறுவது குறித்து அந்நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானி சௌமியா சாமிநாதனுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆலோசனை நடத்தினார். கோவாக்சின் தடுப்பூசிக்கு இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டிற்கு மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் பல்வேறு நாடுகள் இன்னும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை. இதற்கிடையே இதுவரை 7.5 கோடி டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் டெல்டா கொரோனா வைரசுக்கு எதிராக 65% திறன் கொண்டது எனவும் பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதுமலையில் புலி தாக்கி உயிரிழந்த குட்டியின் அருகே வனத்துறையினரை நெருங்க விடாமல் தாய் யானை நடத்திய பாச போராட்டம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பகத்தின் தெப்பக்காடு வனப்பகுதியில் பிறந்து 6 மாதமே ஆன யானை குட்டியை புலி அடித்து கொன்றது. ஆனால் இறந்த குட்டியின் உடலை புலி சாப்பிட விடாமல் தாய் யானை உட்பட 3 யானைகள் பாதுகாத்து நின்றதால் புலி அங்கிருந்து சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற வனத்துறையினர் குட்டி யானையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை செய்ய முயன்றனர். ஆனால் இறந்த குட்டியின் உடலின் அருகேயே நின்று கொண்டிருந்த தாய் யானை உள்ளிட்ட 3 யானைகளும் வனத்துறையினரை நெருங்க விடாமல் ஆக்ரோஷமாக துரத்தின. இதனால் தாய் யானை உட்பட 3 யானைகளும் வனப்பகுதிக்குள் செல்லும் வரை காத்திருந்து பின்னர் குட்டி யானைக்கு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. வங்கதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் 5வது சிறுநீரகம் பொருத்தப்பட்டுள்ளது. 41 வயதான அவருக்கு சிறுநீரகங்கள் செயல் இழந்தன. பின்னர் 2005 மாற்று சிறுநீரகங்கள் பொருத்தப்பட்டன. ஆனால் தற்போது அவரை செயல்படாமல் போனதால் சென்னை முகப்பேரில் உள்ள மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனையில் 5வதாக சிறுநீரகத்தை மருத்துவர்கள் பொருத்தியுள்ளனர். செயலிழந்த 4 சிறுநீரகங்கள் உட்பட 5 சிறுநீரகங்கள் அவரது உடலில் இருப்பதாக தெரிவிக்கும் மருத்துவர்கள் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தமே சிறுநீரக செயலிழப்பிற்கு காரணம் என்கின்றனர். மெயினா கிட்னி ஃபெயிலியருக்கு இங்க காஸ் என்னன்னா நம்மளுக்கு ஆறதுக்கு சர்க்கரை வியாதி 1, 2வது ஹை பிளட் பிரஷர். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு ஆகுதுன்னா இந்த டிசீஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பிறகு இதே டிசீஸ் வச்ச கிட்னி போய் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. 2வது ரிஜெக்ஷன், கிட்னி ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சுதந்திர தினத்தன்று வழக்கமாக நடைபெறும் கலை நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சுதந்திர தினத்தன்று தலைமைச் செயலகத்தில் உள்ள கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தேசிய கொடியேற்றி சிறப்பிக்க உள்ளார். இந்த விழாவில் வழக்கமாக பள்ளிக் குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் நிகழ்த்தும் கலை நிகழ்ச்சிகள் கொரோனா தொற்றால் தவிர்க்கப்பட்டுள்ளன. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வயது மூப்பினை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் தியாகிகளின் வீடுகளுக்கு அதிகாரிகள் நேரில் சென்று மரியாதை செலுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை காண பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் வீரர் தோனி மற்றும் நடிகர் விஜயின் புகைப்படங்களுடன் ஆளப்போகும் மன்னர்கள் என்ற தலைப்பில் விஜய் ரசிகர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். மதுரையில் வடக்கு மாவட்ட மாநகர இளைஞர் அணி சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் தோனியின் படத்தின் அருகே PM என்றும் விஜயின் படத்தின் அருகே CM எனவும் எழுதப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகின்றன. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்த யூனியன் பிரதேசத்தின் சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவுள்ளது. முதலமைச்சரும் நிதியமைச்சருமாக உள்ள ரங்கசாமி 27ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்திற்கு முன்பாக 23ஆம் தேதி முதலமைச்சரும் அமைச்சர்களும் டெல்லி சென்று பிரதமர் மோடியையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். பட்ஜெட் மீதான விவாதம் 15 நாட்கள் நடைபெறும் என்றும் சபாநாயகர் செல்வம் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூரில் 7 குரங்குகளுக்கு விஷம் வைத்து ஒரு கும்பல் கொலை செய்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாமண்டூர் பகுதிகளில் சுற்றி திரிந்த குரங்குகளுக்கு உணவில் விஷம் கலந்ததாக கூறப்படுகிறது. இதனை உட்கொண்ட குரங்குகள் துடிதுடித்து உயிரிழந்தன. உயிரிழந்த 7 குரங்குகளின் உடல்களை பாலாற்று படுகையில் ஒரு கும்பல் வீசி சென்றுள்ளது. இதனை அவ்வழியாக சென்ற மீன் வியாபாரிகள் பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு சென்ற வனத்துறையினர் குரங்குகளின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அருகில் உள்ள CCTV கேமரா காட்சிகளையும் அதிகாரிகள் பரிசோதித்து வருகின்றனர்.